இனாம் கிளையூர் அரசின உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் தாலுகா இனாம் கிளியூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் சக்திவேல் சாமிப்புள்ள கல்வி அறக்கட்டளை சார்பில் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். பட்டதாரி ஆசிரியர் செழியன் வரவேற்று பேசினார். விழாவில் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி வளங்கைமான், ஒன்றிய கவுன்சிலர் அன்பரசன், நன்னிலம் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சக்திவேல் சாமி புள்ள திருவுருவப்படத்திற்கு மலர் புகழ் அஞ்சலி செலுத்தி மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தி விருதுகள் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் இனாம் கிளியூர் முன்னாள் அரசின உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியசாமிக்கும் 2023-24 கல்வி ஆண்டில் 10 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கும் 400 மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் 6 வகுப்பு முதல் 9 வகுப்பு வரை 3 இடங்களை பெற்றவர்களுக்கும் நடப்பு கல்வி ஆண்டு பயிலும் 10 வகுப்பு மாணவர்களுக்கும் விருதுகள், கேடயம், நற்சான்றிதழ், ரொக்கப் பரிசு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் புத்தாணி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் தரை மேஜையினை பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதியிடம் வழங்கினார். விழாவில் வளங்கைமான் வட்டார கல்வி அலுவலர் சுகந்தி, வளங்கைமான் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துரை களியப்பெருமாள் குமார், வளங்கைமான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமுதா ராணி, சப் இன்ஸ்பெக்டர் திருஞான சம்பந்தம், பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர் ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சக்திவேல் சாமிப்புள்ள கல்வி அறக்கட்டளை நிறுவனர் மதுபாலா குருமூர்த்தி செய்திருந்தனர். முடிவில் இனாம் கிளையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயசித்ரா நன்றி கூறினார். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ். நம்ம பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது பெரியவா இருக்கும்போது அவங்க நம்ம என்ன பிடிக்குமோ